மலக்குகள் இறக்கையிலும் உண்மையான முஸ்லீம்களுக்கு கன்சுல் உம்மால பதிவு செய்யப்படக்கூடிய சம்பவம் தான். ஒரு சஹாபிய பிடிச்சிட்டா கொல்றதுக்கு, அந்த சஹாபி ரெண்டு ரக்கா தொலை டைம் கேட்டார், தொழுதாச்சு, கையை தூக்கினாங்க, யா வதூத் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஊதுறார், யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆல் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராப் وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثني يا مغيث اغثني يا مغيث اغثني اولوذا سلام கொடுத்து பார்க்கிறார். 10 தி நெருப்பு. குதிரையில ஒரு மனிதர் இருக்கிறார், சொன்னார், நான் மலக்கு, நாலாவது வானத்தில் இருக்கும் மலக்கு, இந்த துவாவணி ஓதினதோடு அல்லாஹு அழைத்ததோடு வானத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டு வந்தே உனக்கு உதவி செய்யுது. யா வதூத் இறக்கமுள்ளவனே, யா தல் அர்ஷில் மஜீத் சங்கையான அரிஷிக்கு சொந்தக்காரனே, யா ஃபஆல் லிமா யுரீத் நாடியதை செய்யறவனே, நினைச்சதை செய்யறவனே, அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம் அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கிறேன், வ பிமுல்கிக அல்லதி லா யுதாம் அழியாத உனது முல்க் ஆட்சியை வைத்து கேட்கிறேன், வ பிநூரி வஜ்ஹிக அல்லதி மலா அர்கான அர்ஷி உன்னுடைய வெளிச்சம் அர்ஷை வளைத்திருக்கும் வெளிச்சத்தை வைத்து கேட்கிறேன், யா அல்லாஹ் என்ன பாதுகார். இவ்வளவுதான் துவா. அன்னியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் மாறணுமாம், அவருடைய துவாவுடைய பவரால் மலக்கு இறக்குறது. அது சோதனைகள் வந்தா தான் அது நடக்கும். சோதனைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு வரலண்டா முஸ்லிம் சமூகம் துவாவின் பக்கம் திரும்பார். துவா கேட்டு 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 5 நாள் 10 நாள் 1 மாசம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை இட்டு கட்டி 1 மாசம் அளவைச்சான் அல்லாஹ். 1 மாசம் கண்ணீர் வடித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். அல்லாஹ்க்கு தேவைங்கிற கண்ணீர்கள் இறக்குவான் அல்லாஹ் மலக்க. அல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் இந்த நாட்டில் வாழ்ற முஸ்லீம் சமூகம் எப்படி ஒத்துமைப்பட்டிருக்கிறோமோ, இன்னைக்கு எவ்வளவு ஒத்துமையாக மாறிருக்கிறோமோ, இதே போல எங்களோட இபாதத் துவாக்களை கூட்டி மலக்குகளை இறக்குற அளவுக்கு மாறும். மலக்க இறக்குற பலம் அடைஞ்சிட்டோமா சகோதரர்களே, அதுதான் ஆத்மீக பலம். ஆத்மீக பலம் அது. அல்லாஹ் இதற்கு முன்னுள்ள சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டினான், 1400 ஆண்டுகளாக எங்களது வரலாறுகள் பதியப்பட்டிருக்குது. மலக்குகள் இறங்கி ஹஸ்ரத் வல் ஃபஜ்ர்ல வச்சு நாங்க படிச்சோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு தாயிஃப்ல, மஸ்ஜித் அப்பாஸ்ல, எல்லாம் பள்ளி நிறைய பார்க்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை அப்படியே கஃபருளுக்கு பூருது. பார்த்தாங்க பறவை பூந்திச்சே வெளியெடுக்கணுமே, அங்க பார்த்தா குர்ஆனுடைய ஆயத் சத்தம் கேட்குது, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, மலக்குடைய சத்தம், அமைதியான ஆத்மாவே வா போ. எங்கடெங்கட இபாதத்தை சரியாக்கி சகோதரர்களே, மலக்குடைய உதவி. ஆக ஈமான்ல கூடியது மலக்கையும் வானான்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்படும் பொழுது மலக்குகள் வந்தார், அம்மா இலைக்கும் ஃபலா அம்மா இலல்லாஹி ஃபபலா, உங்களோட உதவி வாழும். அது ஈமான்ட தர்ஜா கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்களுக்கு முஸ்லீம்கள் நாங்க மலக்குடைய உதவியை இறக்க முடியுமானவர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, وَإِن تَظَاهَرَا عَلَيْهِ فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. சின்ன ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றார், நீங்க ஆயிஷா ஹஃப்ஸா
நீங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் எதிர்க்க தொடங்கினா இந்த ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இருக்கிறார், ஜிப்ரீல் இருக்கிறார், மூமீன்கள் சாலிஹானவர்கள் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், இவை எல்லாவற்றுக்கும் பிறகு மலக்குகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த விடயத்தை முடிச்சிட்டு அடுத்த விடயத்துக்கு வாரார். நபியே, உங்களுக்கு இவர்களை நீங்க தலாக் சொன்னால் எவ்வாறான மனைவிமார்களை உங்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்ற அல்லாஹ் சாலிஹான பெண்களுடைய ஆறு அடையாளங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல நாங்க அந்த ஆறு அடையாளங்கள், ஒரு சாலிஹான பெண்ணுடைய அடையாளங்கள் ஆறு, அந்த ஆறு விடயங்களையும் அடுத்த தஃப்சீர்ல நாங்க பார்ப்போம்.